إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم ادعو إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விளக்க பொதுக்கூட்டத்தை நேரலை வாயிலாக தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் கிளைகளிலும் அண்டை மாநிலங்களாக கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா மண்டலங்களிலும் வளைகுடா நாடுகளிலும் இலங்கை மலேசியா புருணை ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளிலும் நேரலை வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே டிஎன்டிஜே சந்தித்த விவாதங்கள் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும் திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாகும், மார்க்கம் என்கிற பெயரால் சஹாபாக்கள் இமாம்கள் முன்னோர்கள் பெரியார்கள் இவர்களுடைய சொந்த கூற்றுக்கள் மார்க்க ஆதாரம் ஆகாது என்கின்ற சத்திய கொள்கையை அறிந்தவர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த சத்திய கொள்கையை நோக்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல பிரச்சாரங்களை செய்து வருகின்றது. அந்த பிரச்சாரங்களுடைய தொடரிலே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உரைக்கல்லாக இருக்கின்ற விவாதங்களையும் நடத்தி வருகின்றோம். ஆனால் விவாதம் என்று சொன்னாலே சிலர் இது ஒரு விவகாரமான விஷயம் என்று நினைக்கிறார்கள், ஏதோ ஒரு வில்லங்கமான ஒரு விஷயம் என்று புரிந்திருக்கிறார்கள், இதனால் மக்களிடத்திலே பிரிவினைதான் ஏற்படும் என்று விளங்கியிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற பல்வேறு அழைப்பு பணிகளினுடைய வடிவத்தில் ஒன்றுதான், தலை சிறந்த ஒன்றுதான் இந்த விவாதம். அப்படித்தான் அல்லாஹ்வும் தனது திருமறை குர்ஆன்ல சத்திய பிரச்சாரத்தை நோக்கி மக்களை அழைக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் வியூகங்களை வகுக்க வேண்டும், என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றான். அப்படி சொல்கிற பொழுது 16வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உதோ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மதி, உமது இறைவனின் பாதையிலே மக்களை அழைத்து பிரச்சாரம் செய்யுங்கள், அழைப்பு பணி செய்யுங்கள். எதை கொண்டு? பில் ஹிக்மா, தெளிவான ஞானத்தை கொண்டு, இந்த வேத வரிகளையும் தூதர் மொழிகளை கொண்டு பிரச்சாரம் செய்யுங்கள். வல் மௌஇலத்தில் ஹசனா, அழகான அறிவுரைகளை கொண்டு பிரச்சாரம் செய்யுங்கள். அதே போல வஜாதில்ஹும் பில்லத்தி ஹி அஹ்சன், அழகான முறையிலே விவாதம் செய்து உமது இறைவனின் பாதையை நோக்கி மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்களை சத்தியத்தின்பால் அழைப்பு விடுக்கின்ற அழைப்பு பணியில் ஒரு அம்சமாக இறைவன் விடுக்கின்ற ஒரு கட்டளை விவாத அறைகூவல், அந்த அழகான முறையிலே செய்கின்ற தர்க்கங்கள், வைக்கப்படுகின்ற வாத பிரதிவாதங்கள், அங்கே சத்தியத்தை மேலோங்க செய்து அசத்தியத்தை ஆட்டம் காண செய்கின்ற, மக்களுக்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை உரைக்கல்லாக காட்டுகின்ற ஒரு அம்சமாக இருக்கிற விவாதத்தை நீங்கள் அழகான முறையில் செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அடிப்படையை கையில் எடுத்துத்தான் எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் செய்தார்கள்.
இந்த சத்தியத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வந்த எல்லா இறை தூதர்களும் இந்த அழைப்பு பணியில் ஒவ்வொரு பங்கையும் தனது கையில எடுத்தவர்கள். மக்களிடத்தில் நேரடியாக, பொதுவாக, கூட்டாக, தனியாக பிரச்சாரம் செய்த நபிமார்கள் இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக தர்க்கம் செய்து, வாதம் புரிந்து, விவாதத்தால் சத்தியத்தை நிலைநிறுத்தக்கூடிய பல்வேறு சம்பவங்களை திருமறை குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை நம்ம பார்க்கலாம். இது நபிமார்களுடைய அழைப்பு பணியினுடைய ஒரு வழிமுறை. எந்த அளவுக்கு என்றால், இந்த அழைப்பு பணிகள்ல நாம் சத்திய கருத்துக்களை ஒரு பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவோ, தெருமுனை கூட்டங்கள் வாயிலாகவோ, ஒரு பெண்களுக்கான சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் வாயிலாகவோ, ஒரு கலந்துரையாடல் வாயிலாக வைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த சத்திய பிரச்சாரம் எடுத்து வைக்கப்படுவதை விட அசத்தியவாதியில ஒரு மேடையில் உட்கார வைத்து அவர்களுக்கு முன்னால் இந்த சத்திய கருத்துக்களை எடுத்து சொல்கிற பொழுது அப்படியே அசத்தியம் அழிந்து போய் சத்தியம் மேலோங்குகின்ற காட்சிகளை பார்க்க முடியும். அப்படித்தான் அசத்தியம் நொறுங்கும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். சத்தியம் அசத்தியம் என்று மோதுகிற நேரத்தில் என்ன நடக்கும்? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல 21வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்கிற பொழுது, பல் நக்தீஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை எடுத்து அசத்தியத்தின் மீது ஓங்கி வீசுகிறோம். ஃபயதுமஹு, இந்த சத்தியம் அசத்தியத்தினுடைய மண்டை கபாலத்தை சுக்குநூறாக பொசுக்கி விடுகிறது. ஃபயதாஹு ஸாஹிகுன், உடனே அசத்தியம் அழிந்து விழுந்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சத்திய அசத்தியத்திற்கான மோதலை பற்றி அந்த வாத பிரதிவாதங்கள் வைக்கிற பொழுது அந்த எதிர்த்தரப்புல அசத்தியத்தை தன்னுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டு வாதிடக்கூடியவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் அப்படி ஆட்டம் காண்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இப்படித்தான் நபிமார்கள் பிரச்சாரம் செய்கின்ற அந்த தொடரில் கூட அசத்தியவாதிகள் பதில் சொல்லாமல் திணறி போனார்கள். எந்த அளவுக்குனா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர், மக்களிடத்திலே சத்திய பிரச்சாரத்தை எடுத்துச் சொன்ன தூதர்கள் ஒருவர். அவர் மக்கள்கிட்ட தாவா செய்கிறார், எத்தனையோ வழியில செய்கிறார், அதுல ஒரு வழியாக தர்க்கமும் செய்கிறார். அல்லாஹ் விட்டுவிட்டு நீங்க யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஏதாவது சக்தி இருக்குதா, சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா என்று பல வகையான அறிவுபூர்வமான வாதங்களை எடுத்து வைக்கிறார். அதற்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாம அந்த மக்கள் அசத்தியத்தில் நீடித்தவர்கள் சொன்னார்கள், யா நூ, நூஹே, கது ஜாதல்தனா, நீ ரொம்ப விவாதம் செய்கிறாய், எங்களிடத்தில் தர்க்கம் செய்கிறாய், உன்னுடைய விவாதத்தை ரொம்ப அதிகப்படுத்தி விட்டாய், இங்க பார்த்தாலும் தாறுமாற கேள்வி கேட்கிற முடியல என்று கொந்தளிக்கிற அளவிற்கு அப்படி அசத்தியவாதிகள் வந்து, நடா பண்றது இவரை மூஞ்சில முழிக்க முடியலையே என்று பயந்து பதுங்குற அளவிற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தர்க்கம் செய்தார்கள் என்பதை திருமறை குர்ஆன்ல நாம் பார்க்கலாம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திடத்திலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிற நேரத்தில் அவ்வளவு ஒரு புத்தி கூர்மையான வாதங்கள், அந்த சத்திய கருத்தை எடுத்து வச்ச உடனே அசத்தியவாதி எப்படி நொறுங்கி போவான், நொடிந்து போவான் ஒரு காட்சி அல்லாஹ் சொல்கிறான். அலம் தர இல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி, தனது இறைவன் குறித்து இப்ராஹிம் இடத்திலே ஒருவன் விவாதம் செய்தானே, அவனை பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், என்ன செய்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து கேட்கின்றான், உன்னுடைய இறைவன் என்ன செய்வான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ரப்பி அல்லதி யுஹி வ யுமீத், எனது இறைவன் உயிர்ப்பிக்க செய்வான், மரணிக்க செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள். உடனே அந்த மன்னன் சொல்கிறான், நானும் செய்வேன், அனௌஹி வ உமீத், நானும் உயிர்ப்பிக்க செய்வேன், மரணிக்க செய்வேன். என்னவோ பெருசா, இறைவன் தான் செய்வாங்கிற, உன் இறைவனின் ஆற்றல் எனக்கு இருக்குது என்று சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஓ, இறைவனுடைய ஆற்றல் உனக்கு இருக்குதா? அப்ப இறைவனுடைய ஆற்றல்லாம் உனக்கு இருக்குல்ல, இப்ப பார் கேள்வி எப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், அப்படி என்றால் எனது இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வர செய்கின்றான், உன்னால முடியுமில்ல, இறைவன் செய்யறதா நீ செய்வீல, நீ மேற்கிலிருந்து கொண்டு வா பாப்போம். கேட்டாங்க கேள்வி. சத்தியத்தை வந்து அசத்தியத்தின் மீது வேசின உடனே, அப்படி நொறுங்கி போன உடனே அவன் சொல்லுகிறான் அவன் நிலை என்ன என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான், கேள்வி கேட்டவன் திக்கு தடுமாறி ஆடிப்போனான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அளவிற்கு ஒரு வாத பிரதிவாதம் வருகிற பொழுது அசத்தியவாதி ஆடி போயிருவான். பார்க்கிற மக்களும் பரவாயில்லையே, இவர் வைக்கிற வாதத்துக்கெல்லாம் பதில் வரலையே,
அவன் தோக்குறானே, அவன் வாதம் இங்க எடுபடலையே, அப்ப இத்தனை நாள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க என்று தெளிவு பெறுவதற்கான ஒரு அடித்தளத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்டாக்கினார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் வணங்குகிறீர்களே, அவர்களுக்கு அம்லஹும் அர்ஜுனன் எம்ஷூ நபிகா நடக்கிற கால் இருக்குதா? அவங்க உங்கள மாதிரி ஒரு அடிமைகள் தான், உங்களை போன்ற ஒரு மனிதர்கள் தான், அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, நீங்க என்னடான்னா அவர்கள்ட்ட போய் வழிபாடு செய்கிறீர்கள், அவங்களுக்கு நடக்கிற கால் இருக்குதா, பிடிக்கிற கை இருக்குதா, பார்க்கிற கண் இருக்குதா, கேட்கிற காது இருக்குதா, சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதம் புரிந்தார்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திணறி போனார்கள் அசத்தியவாதிகள். அப்ப அந்த மாதிரி நபிமார்கள் கையில் எடுத்திருக்கிற அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு அம்சம் தான் விவாதம் என்கின்ற ஒரு அம்சம். அழைப்பு பணியினுடைய முக்கியமான ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு அம்சம் இந்த விவாதம். அதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எத்தனையோ பிரச்சாரங்களை கையில் எடுத்திருக்கின்ற இந்த அமைப்பு 1980களில் தமிழகத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் பல தரப்பினர்கள்ட்ட முஸ்லீம்களாக இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு அசத்தியத்துக்கு சத்தியத்திற்குமான ஒரு வித்தியாசம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஷம்சுல் ஹுதா அப்படி வச்சார்ல, பால தயிர் மோர் வேணும்னு சில பேர் கேட்டார்ல கேள்வி, ஆடிட்டா இப்படி நினைச்சாங்கல்ல, திருப்பி இப்படி கேள்வி கேட்ட உடனே பதில் அங்க காணோம். இது மாதிரி தான் ஆதாரங்கள் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு இவ்வளவு ஆண்டு காலம் தரிக்காவுக்கு நியாயப்படுத்தி வாழ்ந்திருக்கிறோமே என்று சிந்திக்கிற அளவிற்கு அந்த வாதம் அமைந்தது. என்ன பண்ணாங்க, 1986 நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாரில் ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் ஏ எல் பதுருதீன் என்பவரும் இருக்கிறார், பெரிய மௌலவி. அவுபக்கர் முசலியார் என்பவர் ஒரு அவங்க எல்லாம் விவாத காலத்துக்கு வந்தாச்சு. என்ன, அந்த நேரத்தில் மொத்த தமிழகத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றவர்கள் ஒரு 10-20 பேர் அவ்வளவுதான், சரியா? அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கிற நேரத்தில் கூட அந்த விவாத காலத்தை அவங்க ஸ்டைல ஒண்ணு இருக்குல்ல, நிறைய கிதாபுகள் அப்படி கொண்டு வந்து மழை மாதிரி அடிக்கிருப்பாங்க. அதாவது எதிர்த்தரப்பு உட்கார்ந்து பார்க்கும் போதே இப்படி, அதாவது சகோதரர்களே என்ன பண்ணுது இப்படி நடுங்குற மாதிரி காட்சியளிக்க வைக்கிறது. சைக்காலஜியா இவ்வளவு வச்சாலும் சரி, அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டானே அவர்களுடைய உடல் உன்னை ஏமாத்த காசு பணம் உன்னை ஏமாத்த கூடாது, ஏமாந்துடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உறுதியாக வைத்துக் கொண்டு அந்த சபையில வைத்து பிஜி அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாங்க. வாதம் தான் அவர்கள் வைக்கிற வாதத்துக்கு ஒரு கேள்வி. அவங்க என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தூதர் தெரியுமா, குர்ஆனை ஓதினார்கள், அப்பேற்பட்ட தூதர் நபிகள் நாயகம். உன்ன கேக்குறாரு, எங்க நபிகள் நாயகம் பிறந்த உடனே குர்ஆன் ஓதுறாங்கன்னு சொல்றீங்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மாகுந்த தத்ரி மல் கிதாபல் ஈமான், முகமதே உனக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது, ஈமான்னா என்னன்னு தெரியாது என்று சொல்லி 40 வயசுல தானே நபிகள் நாயகம் தூதராக ஆனாங்க, அப்பதானே குர்ஆனே வந்துச்சு, பிறந்த உடனே ஓதுறாங்கிறீங்களே, என்ன ஆதாரம், என்னடா இது, இவ்வளவு வருஷம் இப்படி ஒருத்தன் கேள்வி இப்படி ஒரு கேட்டாங்களே. அந்த தொடக்கம் தான், அந்த வைக்கப்பட்ட வாதம் தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த கன்னியாகுமரியில பெரிய அளவுல தௌஹீத் அளிச்சிருக்கு, ஒரு வித்திட்டது. அந்த மாதிரி விவாதத்துடைய தொடர்ச்சியில பாருங்க, இது தமிழகத்தை தாண்டி இங்க இருக்கிற ஆலிம் சாகர் சில பேர் இலங்கையில அங்க போய் பேசிக்கிறது. நான் தமிழகத்தில் பிஜேயிடம் சரமாரி கேள்வி கேட்டேன், பதில் சொல்லாமல் திணறி விட்டார்கள். அங்க அங்க சொன்ன அவங்களுக்கு என்ன டெலிபோனு டெலிவிஷனு இந்த நேரலையெல்லாம் பார்க்க வச்சிருந்தாங்க, கேஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுவோம், பிஜேவே இலங்கையில சில பேர் அவர் சொல்ற கொள்கை நல்ல கொள்கைங்கிறாங்க, இங்க வச்சு பிஜே கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிடுவோம் அங்க சில பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி உமர் அலி என்பவர் கூப்பிட்டாங்க, சுன்னத்துல் ஜமாத்ங்கிற பெயரால் ஷர்ஃபுதீன் என்பவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய மௌலவி எல்லாம் உட்கார்ந்து கொண்டு விவாதம் பண்றாங்க. அந்த விவாதம் செய்கிற பொழுது தமிழகத்திலிருந்து சில பேர் போய் உட்கார்ந்து, நாங்கள் தமிழகத்தில் உங்களிடத்தில் பல கேள்விகளை கேட்டோம், இப்பொழுதும் கேட்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிஜே அங்க சொல்லுகிறார், ஆமாம் சகோதரர் சொல்வது சரிதான், தமிழகத்தில் சில கேள்விகள் கேட்டாங்க, அவங்க எங்களோட விவாதம் பண்றது ஒரு பெருமை, அங்க சொல்றாங்க அவங்க விவாதம் பண்ணும்போது எங்களோட அங்க இருந்தவங்க 20 பேரு, அவங்க விவாதம் பண்ணி முடிச்சது போய் இப்ப எங்களோட இருக்கிறவங்க 200 பேரு, முடிஞ்சு போச்சு, எங்க வாதம் பண்றது அங்க,
இந்த நிலையில் அவர்கள் திகைத்து போனார்கள், திக்குமுக்காடினார்கள். அதே மாதிரி இந்த கபர் வணங்கிகள் அல்லாஹ்வுக்கு நிகராக இறை நேசர்கள் என்று இவர்களாகவே முடிவெடுத்துக் கொண்டு அப்துல் காரி ஜீலானி என்ற பெயரால், சாகுலமி ஆண்டவர் என்ற பெயரால் அவர்களுக்கெல்லாம் வழிபாடு நடத்தலாம். ஆதாரம் கட்டிங்க, ஆதாரம் சொல்ல மாட்டோம். அப்படி ஒருத்தர் இருக்கார் கபர் வணங்கியில, ஷேக் அப்துல்லா ஜமாலி என்று சொல்லக்கூடிய ஒரு பரலவி கபர் வணங்கிகள். ஆதாரம் கேட்டா ஆதாரம் கேட்க கூடாது. அப்படி கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இமாம்களை பின்பற்றலாமா? பின்பற்றலாம். என்ன ஆதாரம்? அஞ்சு வேளை தொழுகையில இமாம பின்பற்றிதான் தொழுகிறோம், அதான் ஆதாரம். அஞ்சு வேளை தொழுகையில பின்பற்றுங்க, மார்க்க வடிகாலா பின்பற்றலாமா? அதான் இது ஆதாரம் அப்படின்றாரு. 40 நாள் பாத்தியா ஓதலாமா? கத்தம் ஓதலாமா? ஓதலாம். என்ன ஆதாரம்? மூசா நபியை பார்த்து அல்ல 40 நாள் இரவு வாக்குறுதி கொடுத்தான்ல, 40 40 இது 40 பத்தி குரான் நல்லா சொல்லிருக்கானா இல்லையா? அவ்வளவுதான். அது சரிங்க, இப்ப 40 நீங்க எப்படி முடிவெடுத்திய? அதை வச்சு கத்த இங்க ஓதலாம், அதெல்லாம் கேள்வி கூடாது. 40 குரான்ல இருக்கா இல்லையா? 7வது நாள் பாத்தியா ஓதலாமா? இருக்கு. என்ன குரான்ல சூரத்துல பாத்தி 7 வசனம் தானே, அதான் 7வது நாள் பாத்தியா ஓதலாம். இங்க அதுக்கு என்னங்க ஆதாரம்? அது 7. இப்படிங்கறதுதான் இவங்க வாதத்திற்கு வைக்கிற ஆதாரங்கள். இவங்கள்ட்ட களியக்காவிலையில ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்துல சரமாரியான கேள்விகள், மதுகபுகள் குறித்தும், கபர் வழிபாடு குறித்தும், இறைவன் இறந்தவர்களுக்கு செவியேற்கும் ஆற்றல் இருக்கிறதா, பதில் தருகின்ற ஆற்றல் இருக்கிறதா என்பது குறித்து, மௌலிதுகள் குறித்து விவாதம் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து அமர வைத்தால் அந்த விவாதத்துல வைத்த ஒரே சவால் என்ன? முக்கியமான சப்ஜெக்ட், நீங்க மௌலிதுல எழுதி வைத்திருக்கிறீர்கள், அந்த மௌலிதுல, முஹீதீன் மௌலிதுல, வமை யுனாதி இஸ்மி அல்பம் பி ஹல்வத்திகி அஸ்மம் பி ஹிம்மத்திகி சர்மன் லி அஃபத்திகி அஜப்துஹு முஸ்ரியன் மின் அஜ்லி தாவத்திகி, யார் என்னுடைய பெயரை 1000 முறை ஈடுபாட்டோடு கவனத்தோடு தூக்கத்தை இழந்தவனாக முக்கியத்துவத்தை கருதி 1000 வாட்டி முஹியுத்தீன் அப்துல் காதிர், முஹியுத்தீன் அப்துல் காதிர் சொல்றானோ, அஜப்துஹு முஸ்ரியன், அவன் கூப்பிட்டதற்காக விரைவாக வந்து விடுவேன் என்று ஒன்று இருக்கிறது. இதை நீங்கள் ஓதிக்கொண்டு வருகிறீர்கள். இதாங்க வச்ச வாதங்க, ஒரு டர்னிங்கான ஒரு பாயிண்ட் பாருங்க. இதை ஓதிக்கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது உங்கள ஒரு ஆள் ஓதி அப்துல் காரிஜிலானி இங்க வர வைக்கணும். 2 நாள் விவாதம், இதுதான் டைம். எவ்வளவு நேரம்னா எடுத்துக்கங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், அப்துல் காரிஜிலானி வர மாட்டாரு. வந்தாலும் கூட இந்த ஸ்டேஜுக்கு உள்ள வர முடியாது, ஏன்னா விவாத ஒப்பந்தத்தில் பார்வையாளருக்கு அனுமதி கிடையாது. அதையும் இருந்தாலும் மேடைக்கு வர முடியாது, ஏன் விவாதிப்பவர்கள் மட்டும் மேடையில் இருக்கணும், அங்கே ஏற முடியாது. நீங்க என்ன சொல்றிய? 1000 வாட்டி கூட்டா உடனே டான் வந்து நிப்பாரு, அப்படின்னு நம்பிக்கை. கண்ணை மூடு, லைட் ஆஃப் பண்ணு, கட 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 பாரு, அப்துல் காதி இப்ப வந்துட்டு குதிரையில போனாரு. எங்கடா வந்த? வந்தார். அவ்வளவுதான். இப்படி ஏமாத்திட்டு இருந்தீங்களே, இப்ப வர வச்சு காட்டணும். என்ன பண்ணிட்டாங்க? அது அல்லாஹ் கூட தான் துவா செய்யறோம், வரவா செய்யறான் இப்படின்ட்டாங்க. போச்சா? அப்ப அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட இணைச்சு இறைநேசர்கள் நீ கற்பனை பண்ணுகிற சில பேரை கொண்டு வந்து இணை வைத்து முஷ்ரிக்குகள் என்பது நிருபணம் ஆயிருச்சா? அங்கே நிருபணம் ஆனதற்கு பிறகு களியக்கா விலையில் சில கிளைகள் கணிகன் கணிந்து இன்றைக்கு பல மர்க்கசுகளாக உருவெடுத்திருக்கிறதை பார்க்கின்றோம். அதே மாதிரி சைஃபுத்தீன் ரசாதி அவர்கள், அவர் இப்படி எங்க போனாலும் பிஜே பார்த்து ஓடுறாருங்க. இப்படின்றாரு, பிஜே இவரை பார்த்து ஓடுறாரு. மன்னரிலே ஒரு கூட்டம் வைக்கிறாங்க. அப்ப பிஜே அவர் சொன்னாங்க, வா நீ கூட்டம் வைக்கிறீங்க, நாங்க டைரக்டா மேடைக்கே வந்து கேள்விதல் கேட்கிறோம். அங்க மன்னரில் அவர் வரல. இப்ப ஓடுனது யாரு? இவர் என்ன பண்றாரு? பிஜேங்கிற ஒரு ஆள் இருக்காராம்ல, அவர் விவாதத்துக்கு வர வரங்கிறாரு. ஏன்ட்ட விவாதம் பண்ண சொல்லுங்க, என்னண்டு ஒரு கை பாத்துறேன். ஆனா ஏன்னா அவர் வரமாட்டார், நான் தான் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அவரு இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க ஊரெல்லாம். ஒரு நாள் என்னன்னா, கன்னியாகுமரியில நாகர்கோயில் ஒரு பள்ளி வாசல்ல அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து பிஜே அவர் நேரம் உள்ள போய், 15 வருஷம் முன்னாடி இந்த பிஜே பிஜேன்னு சொல்லி ஒரு ஆள் விவாதத்துக்கு வரமாட்டாரு, நான் பண்ண தயாருன்னு நீங்க சொன்னீங்களே, ஆமா அந்த பிஜே நான் தான், வாங்கல ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அது ஜமாத் இருக்குது, பெரிய ஜமாத் பேரவை இருக்குது, அதெல்லாம் ஒப்பந்தம் எல்லாம் பண்ணணும், பண்ணதுக்கு பிறகு பேசிடுமே, அது எல்லாத்தையும் பேசிக்கலாம். அதோட ஒண்ணு ஒரு தான், நாமளும் கூப்பிட்டோம். 20 ஆண்டுகளாக விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவரை பிடிச்சுட்டாங்க, பிடிச்சுட்டாங்க, பிடிச்சுட்டாங்க. வந்துட்டாரு. வந்தா எத்தனையோ பேர்ட்டு விவாதம் பண்ணிருக்கிறாங்க. ஒரு தலைப்பு நச்சு, ஒரு தலை பேசுவாங்க. இவட்ட விவாதம் பண்ணி என்ன தலை பேசலாம்? எதை வேண்டுமானாலும் பேசலாம். மதுகபு அது ஒரு தலைப்பு, மதுகபில் ஆபாசம் அது ஒரு தலைப்பு, மதுகபில் உளறல் அது ஒரு தலைப்பு. இப்படி எண்ணிக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு தலைப்புன்னு சொல்றீங்க? நெஞ்சில் கைகிட்டு அது ஒரு தலைப்பாக்கிங்க, வெள்ள சீர் அது ஒரு தலைப்பாக்கிறீங்க, தர்காவுக்கு போகலாமா இது ஒரு தலைப்பு, தாயத்து கட்டலாமா அது ஒரு தலைப்பு. எங்க விவாதம் ஒரு தலைப்பு எடுத்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் விவாதம் பண்ணணும். நீங்க இப்படி பார்த்தா விவாதம் பண்றதுக்கு சொல்ற மாதிரியே தெரியலையே, அது அப்படி பண்ணுங்க. சரி, எப்படி எல்லாம் விவாதம் வச்சுக்கலாம்? வருஷத்துக்கு 2 நாள் வச்சுக்கலாம்,
தலைக்கு எவ்வளவு? 105. 105 தலைவு வருஷத்துக்கு எப்படி? அப்படிதான் அப்படிதான் வருஷம் வருஷம் ரெண்டு நாள் நடத்திட்டு இருப்போம். அதுக்குள்ள நீங்க மௌத்தாயிருவீங்க, நான் மௌத்தாயிருவேன், போதும். இது ஒப்பந்தத்துல போட்டாருங்க. சரி, ஒப்பந்தத்திலேயே ஒருத்தர் மாட்டுவாங்களா? சில பேர் விவாதத்தில் வந்து பதில் சொல்லாம மாற்றத பாக்குறோம். ஒப்பந்தத்தில் சில பேர் மாற்றத பாக்குறோம். அதுல இந்த சைபுதீன் ரஷாத் மிகப்பெரிய தலை சிறந்த மனிதர் மாற்றத்துல. எப்படின்னா, ஊரெல்லாம் இவர் பேசுறது எப்படி தெரியுமா? 10 வேண்டாம், 5 வேண்டாம், 4 வேண்டாம், 3 வேண்டாம், 2 வேண்டாம், ஒன்று காட்டுங்கள், நெஞ்சில் கை கட்டுவதற்கு ஒரு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்டாரு. எங்கேயுமே அந்த ஆதாரம் இல்லைன்னு சொன்னாரு. இவரே என்ன பண்றாரு, இன்னொரு இடத்துல பேசுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சின் மீது கை கட்டினாங்க, ஹதீஸ் இருக்குது இருக்குன்னு பேசுறாரு. இன்னொரு இடத்துல பேசுறாரு, என்னடா சோளக்காட்டு பொம்மை மாதிரி நெஞ்சில கை வைக்கிறிய என்று நபிகளாருடைய அந்த சொன்னதை கேவலமும் பேசுறாரு. அங்க வச்சு கேட்கிறோம், இந்த நெஞ்சில கை கட்டுறத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே ஹதீஸ் இருக்குது. அப்ப இத்தனை நாள 5 வேண்டாம், 4 வேண்டாம் சொன்ன ஆஃபர் எல்லாம் என்னப்ப? ஏமாத்துற வேலை. ஊரெல்லாம் ஊருக்கு தகுந்தாரு போல தன் முகத்தை மாத்துகிற கெட்டெண்ணம். அப்ப இவரை விவாதத்துல உட்கார வைத்து இவர் எப்பேற்பட்ட பொய்யராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. அங்க பிஜி அவர்கள் சில கேள்வி கேட்கிறாங்க. என்னங்க, ஒரு ஊர்ல போனா கூட்டுதுவா கூடாதுங்கிறிய? ஒரு ஊர்ல போனா கூட்டுதுவா கூடுங்கிறிய? கூடுங்கிறீங்களா கூடாங்கிறீங்களா? அந்த ஊர்ல உள்ள முகல்லா வாசிகளுக்கு ஏத்து கூடாதுன்னு, இந்த ஊர்ல முகல்லா வாசிகள் கூடுங்க சொல்ல சொன்னாங்க, சொன்ன இதா மார்க்கம். எங்க அப்ப நீங்க மார்க்கத்தை விக்கிறீங்களா? ஆமா, உங்களை திட்டாத பொழப்பு ஓடுது, நீங்க திருந்திட்டா வியாபாரம் கட்டாயிரும்ல, இப்படிங்கிறாரு. இப்படி யாராவது இந்த மௌலவியாவது பேசுவாங்களா? அவர் பேச்சு அப்படி இருக்குது. அதுல பிஜே அவர்களை பத்தி அவர் சொல்றாரு. பிஜே எப்படிப்பட்டவர் தெரியுமா? அபூஜகளை விட மோசமானவர் என்று பிஜேயே சொல்லியிருக்கிறார். இதுக்கு சாட்சி யார்? அன்வர் பாஷா தான் சாட்சி அப்படின்றாரு. புக்கில் இருக்கிறாங்க, அசத்தியம் அழிந்து எலி வச்சு புக்கப்பட்டு இப்படிக்கு அன்வர் பாஷா. பிஜே அவர் என்ன பண்ணாங்கன்னா, நேரம் அன்வர் பாஷாவை கூட்டு வந்து மேடல் உட்கார வச்சா இருக்காங்கல்ல, எதிரில் உட்கார வச்சாச்சு. இந்தாங்க, அபூஜகளை விட நான் மோசமானவன் சொன்னதாக அன்வர் பாஷான்னு ஒருத்தர் சொன்னாருன்னு நீங்க ஒரு புக்கு போட்டிருக்கீங்களே, அந்த அன்வர் பாஷா இங்க நிக்கிறார் கேளுங்க. அப்படி நான் பார்க்கவே இல்லை, அப்படி பிஜே சொல்லவே இல்லையே அப்படின்னு அங்க திருச்சியில சொல்றாரு. அன்வர் பாஷா எந்திரிச்சு சைஃபுதீன் ரஷாத் சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க தான் அன்வர் பாஷாவா? இப்பதான் உங்களை பாக்குறேன். அப்ப ஏன் இந்த பொய் சொன்னீங்க? கஃபாபில் மரி கத்பன் ஐயோ ஹதீஸ் அபி குல்லிமா சமயம்ங்கற ரசூலுல்லா, காதுல கேட்டதையெல்லாம் வெளியே சொல்பவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றுங்கற ரசூலுல்லா. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா? அப்ப இப்படிப்பட்ட பொய்யர்களுடைய முகத்திரை எல்லாம் இந்த அளவிற்கு அம்பலமானதை எல்லாம் நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி விவாதத்துல இன்னொரு விஷயத்தை பாருங்க. இதெல்லாம் கொள்கை ரீதியாக சுன்னத்துல் ஜமாத் அறிஞர்கள்ட்ட இந்தியாவிலும் இலங்கையிலும் நடந்த விவாதங்கள். சில சட்டங்கள் ரீதியாக ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருஷ வருஷம் கொடுக்கணுமா கூடாதா என்பதற்கான பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டு, ஜகாத் தொடர்பான விவாதம், பிறை சம்பந்தமான விவாதம், திருக்குறான் தமிழாக்கத்தில் பிஜே அவர்கள் மொழிபெயர்த்த திருக்குறான் தமிழாக்கத்தில் தவறுன்னு சொல்வார்களே, ஆனால் அந்த தவறுகள் சம்பந்தமா தவறு இருக்கா இல்லையா என்பது குறித்த விவாதம், பெண்கள் முகத்திரை மார்க்கத்தின் பெயரால் முகத்திரை அணிந்து கொண்டிருக்கிறார்களே இது தப்பு என்பதை எடுத்து சொல்கிற விவாதம், இதெல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காபிர்கள் அவர்கள்ட்ட சில விவாதங்கள். அதுல யாருன்னு கேட்டா காதியானிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு பஞ்சாப்ல காதியான்கிற ஊர்ல பிறந்த மிர்சா குலாம் அகமது என்பவர் தான் ஒரு இறை தூதர், அந்த இறை தூதரை பின்பற்றி வாழணும் என்ற கொள்கையை பேசியவர்கள் காதியானிகள். அவைய பேர்பட்ட லூசு தெரியுமா? அந்த நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன், திடீரென்று மேராஜுக்கு நானாக போனேன், திடீரென்று தூதராக நானாக மாறினேன், ஆணாக இருந்தேன், பெண்ணாக மாறினேன், அல்லாவாகவும் மாறிவிட்டேன். அறிவிப்பு வழிகேட்டுக்கு போறதுக்கு நம்ம வழிகால் ஏற்பட்ட கூடாது. அவனை சபையில உட்கார வைத்து அவன் எப்படிப்பட்ட உளறுவாய்களாக இருக்கிறார்கள், கொள்கையில தவறுதலான கொள்கையில இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி, கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த மிர்சா குலாம் அகமது என்பவன் எப்பேற்பட்ட அயோக்கியன், அவன் தூதர் கிடையாது, அவன் ஒரு மூடன் என்பதை அடுக்கடுக்கான ஆதாரத்தோடு நிரூபித்தார்கள். அப்படி நிரூபிக்கிற பொழுது அதுல ஒரு சந்தர்ப்பத்தில் பிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்தாப்பா, மிர்சா குலாம் அகமது சொல்ற முன்னறிவிப்பு எல்லாம் உண்மையாகும் பேசுறீங்களே,
அவர் எழுதி வச்ச முன்னறிவிப்பு என்ன? அகமதி பேக்குன்னு ஒரு பொம்பளை இருக்கிறா, அந்த பொம்பளைய ஒருத்த கல்யாணம் முடிச்சிட்டான். அதற்கு மிர்சா குலாம் அவங்க சொன்னது, அந்த அகமதி பேக்க நான் கல்யாணம் முடிக்காம அவங்க வாப்பா எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்காம நான் சாக மாட்டேன்னு சொன்னாரேப்பா. அப்படி ஒரு வகினாரு, இது அல்லாவின் வார்த்தைன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னாரு, ஏன் கல்யாணம் பண்ணாம இறந்து போனாரு? ஏன் அந்த வகி நிறைவேறல? அவர் ஒரு லூசுங்கிறதுக்கு இதை விட ஆதாரம் வேண்டாமா என்று கேட்கிற பொழுது நாங்கள் அப்படி நம்புகிறோம். அவரை நீங்கள் அப்படி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நபிக்கு பிறகு தூதர் வருவார், நம்புங்க, அவ்வளவுதான். இதான் அவர்கள்ட்ட பதில். இப்படியாக காதியானிகள் பதில் சொல்ல முடியாமல் போய் எழுதி கொடுத்தார்கள், நாங்கள் இனி இந்த கொள்கைக்காரர்கள்ட்ட விவாதம் செய்ய மாட்டோம்னு போனார்கள். இப்போ சில ஊர்களில் போய் நாங்க தௌஹீத் மாதிரி விவாதம் பண்ண மாட்டோம்னு சொல்ற அளவிற்கு காதியானிகளுடைய அசத்திய கொள்கை அந்த மக்களிடத்தில் தோல்வுறுத்து காட்டப்பட்டது. அதே மாதிரி ஒரு கூட்டம், திருக்குரான் மட்டும் போதும், ஹதீஸ்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள கூடாது, அது ஒரு குப்பை என்று சொல்கிற அகிலே குரான் என்கிற கூட்டம். அதே மாதிரி அதே கொள்கையை சொல்கிற மெண்டல் 19 ஒரு கூட்டம். இவங்க என்ன, ஒட்டுமொத்த குரானும் 19 கட்டமைக்கப்பட்டிருக்கு. குரானை வளைச்சு பார்த்தாலும், வகுத்து பார்த்தாலும், பெருக்கி பார்த்தாலும், கூட்டி பார்த்தாலும், கழிச்சு பார்த்தாலும் 19 வரும் என்று சொல்கிற கூட்டம். ஹதீஸை பின்பற்ற வேண்டாம் என்கிற ஹதீஸ் மறுப்பாளர்கள், அதே போல குரானை மட்டும் போதும் என்று ஏற்றுக்கொண்டு ஹதீஸை மறுக்கிற அகலே குரான் ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ரெண்டு கூட்டத்தார்த்தையும் இதே சென்னையில வைத்து கடந்த 2002-2003 விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்தில் அந்த கூட்டத்தார்களை உட்கார வைத்து அவர்கிட்ட கேட்கப்பட்ட அடுக்கடுக்கான கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா? ரொம்ப வேணாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, குரான் மட்டும் போதுங்கிறீங்க, ஹதீஸுகள் வேணாங்கிறீங்க, அது பின்பற்றத்தக்கவை அல்ல, அது குப்பேங்கிறீங்க. உன்கிட்ட கேள்வி, நீ இப்ப என்ன செய்யணும்னா, அல்லாஹ் குர்ஆன்ல 12 வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அதுல 4 போர் செய்யக்கூடாது, அந்த மாதங்கள் புனித மாதங்கள் என்று இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த கட்டளை இருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட 4 எது, அனுமதிக்கப்பட்ட 8 எது? சொல்லிப்ப 4 எதுன்னு தெரிஞ்சா 8 அனுமதிக்கப்பட்டு தெரிஞ்சு போயிடும். அந்த 4 எதுன்னு பக்ரா ஃபாத்திகாவில இருந்து நாஸ் வரைக்கும் தேடி சொல்ல நினைப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் புரட்டிட்டு வந்துட்டு சரி அடுத்த கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுவோம். முதல் கேள்வி பதில சொல்லு. இந்த ஒரு கேள்வியில் தான் விவாதம் முடிந்தது. கடைசி வரைக்கும் பதில் சொல்ல முடியாமல் போனதற்கு பிறகு சொன்னோம், இந்த தூதர் எதற்கு வந்தார் தெரியுமா? இந்த திருக்குறானை மக்களிடத்தில் இது இறைவனின் வார்த்தை என்று சொல்வதற்கும் வந்தார். இதற்கான விளக்கம் இதோ நான் சொல்கிறேன் என்று விளக்கத்தையும் சொல்லிட்டும் போனார். அதுவும் வகி, இதுவும் வகி. இந்த தூதர் இஷ்டப்படி பேச மாட்டார். 12 4 போர் செய்யக்கூடாது என்றால் அந்த 4 எது என்பதை சொல்லுகிற பொறுப்பு தூதருக்கு இருக்கிறது. அந்த தூதர் எங்களுக்கு சொன்னார், நாங்கள் விளங்கியிருக்கிறோம். நீ தூதரை இப்ப மறுக்கிற, அதனால் உனக்கு பதில் தெரியல என்று சொல்லி அவர்களுடைய அசத்தியத்தை அம்பலப்படுத்துகின்ற நிகழ்வும் நடந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால சில பேர் இந்த மதுகபுங்கிற கொள்கையில இருந்தவர்கள், இந்த குரான் மட்டும் போதுங்கிற நிலை சரியான கொள்கை மாதிரி தெரியுதே என்று போனவர்கள் இது போன்ற வாத பிரதிவாதங்களை கேட்டு இந்த சத்தியத்தின்பால் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். அதே மாதிரி இந்த குரூப்புகளுக்கு எல்லாம் அடுத்து பிற மதத்தவர்கள் என்று பார்த்தோமையானால் கிறித்தவர்கள். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விவாதத்தை பற்றி ஒரு ஒழுங்கை சொல்லி தருகிறான். எப்படி? அழகான முறையில விவாதம் செய்யுங்க என்று சொல்றான். இன்னொரு வசனத்துல சொல்கிறான், வலா துஜாதிலு, நீங்கள் விவாதம் செய்கிற பொழுது, வலா துஜாதிலு அகலல் கிதாபி இல்லா பில்லத்தி அஹ்சன், நீங்கள் வேதக்காரர்கள்ட்ட, யகூதி நசாராக்கள்ட்ட, யூத கிறிஸ்தவர்கள்ட்ட தர்க்கம் புரிவீர்களே, ஆனால் அழகான முறையில் தர்க்கம் புரியுங்கள். இல்லா மண் இல்லல்லதீன் அலமும் மின்ஹும், யாரெல்லாம் அதுல அநியாயம் பண்றானோ, அத்துமீறுகிறானோ அவர்களை தவிர. அத்துமீறினால் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுங்க. விவாதம் ஒழுங்கு என்னன்னா, அவன் கண்ணியமா பேசினா நீங்க கண்ணியமா பதில் சொல்லுங்க, அவர்கள் அத்துமீறினால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுங்க என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அடிப்படையில பிற மதத்தவர்கள், கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதுல சில பாதிரிமார்கள் இருந்து கொண்டு இந்த கிறிஸ்துவத்தை நிலைநிறுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும், இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக, கேவலப்படுத்துவதற்காக, இழிவுபடுத்துவதற்காக அப்படியே பல பத்திரிகைகள் நடத்துவது, ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் செய்யற வேலைகளை செய்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம தினசரி கேலண்டர் போடுவோம், மாதாந்திர கேலண்டர் போடுவோம், அதுல ஆங்கிலத்தில் எழுதியிருப்போம், ஹிஜ்ரின்னு சொல்லி அரபியில் எழுதியிருப்போம். இவர்கள் அதே மாதிரி ஹிஜ்ரின் அரபியில் எழுதுகிறது, அல் குர்ஆன்ங்கிற மாதிரி அல் மத்தேயு, அல் லூக்கா,
என்று சொல்லி அந்த பைபிள்ல உள்ள அதிகாரங்கள் இருக்கிற அத்தியாயங்கள் அந்த வார்த்தையை அரபில எழுதி கால் அல்லாஹு அல்லாஹ் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்னை வணங்கு என்னை நீ ரட்சிப்பாயாக என்று அந்த பைபிள்ல உள்ள வசனத்தை அரபில போட்டு அந்த வசனத்தை போட்டு இது முஸ்லீம் கேலண்டர் மாதிரி காட்டினார்கள். சில ஊர்கள்ல சில பத்திரிகைகள் வரும், நர்கீஸ்ங்கிற பேர்ல முஸ்லீம் முரசுங்கிற பேர்ல பத்திரிகை வரும், திறந்து பார்த்தா பைபிள் வசனங்களா இருக்கும். என்னடா இது, இது தப்பான ஒரு வடிகால கையில் எடுத்திருக்கிறாங்களே, இது தவறான ஒரு முடிவா இருக்குதே. அது எந்த அளவுக்குன்னு சொன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிறிஸ்துவ மத போதர்கள்ல ஜபமணிங்கிற ஒரு பாதிரியா இருந்தார். அவர் எப்படி எழுதுறாரு, ஒரு கிறிஸ்துவத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க, அது உங்க உரிமை, அது நாங்க தடுக்க இயலாது. ஆனால் அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, காபா நிலைக்குமா, எது மக்கமா நகரத்தில் அல்லாஹ்வால் முதல் முதல்ல அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு கட்டப்பட்ட பள்ளி வாசல் இருக்குல்ல, அது நிலைக்குமா, அது நிலைக்காது, அழிஞ்சு போயிரும், செதஞ்சு போயிரும், சின்னாபின்னமாய் போயிரும் என்ற ஒரு இதனை வெளியிடுகிறார். அந்த நேரத்துலதான் ஒரு நியாயமாக நல்லிணக்கத்தோடு கண்ணியமான முறையில நம்ம தர்க்கம் செய்து கொண்டிருந்த ஒரு தொடர்ச்சியில இது ரொம்ப வரம மீறுகிறார்களே, சரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணுமே என்று சொல்லி பிஜே அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் வெளியிடுறாங்க. அவங்க எழுதின வார்த்தை காபா நிலைக்குமா, பதில் என்ன, கப்சா நிலைக்குமா, போடு நீ சொல்றதா பொய், அது நிலைக்குமா நான் நிரூபிக்கிறவா என்று சொல்லிவிட்டு, பைபிளின் பெயரால் நீங்கள் தவறான கருத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறீர்கள், நீங்க இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள், சரி பைபிள் இறைவேதமா என்பதை வாங்க விவாதிப்போம் என்று அழைத்து சபையில உட்கார வைத்து பல நாட்கள் விவாதம் நடக்கு. விவாதத்துல பிஜே அவர்கள் இந்தாங்க, பைபிள் இப்படி ஒரு முரண்பாடு இருக்கு, பதில் சொல்லுங்க. தம்பி நல்லா அவர் அருமையா கேட்டாரு, அவருடைய அண்ணனும் நானும் சின்ன வயசுல பீடியெல்லாம் குடிச்சு ஊர் சுத்திட்டு இருந்தோம் தெரியுமா, சரிங்க அவர் உளறல பத்தி கேட்டிருக்காரு, பதில் சொல்லுங்க. தம்பி வந்து பைபிளை பத்தி ரொம்ப அருமையா நல்லா கரைச்சி குடிச்சிருக்காரு, நான் கூட அந்த அளவுக்கு பாக்கல. இன்னொன்னு, அவரு சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு நல்லா தம்பி தெரியும், அடிக்கடி மதுரைக்கு வருவாரு, பதில சொல்லுங்க. பதில்னா இதுதான் பகுதி, கடைசியில என்னன்னு கேட்டா, பைபிளை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம், நாங்கள் உண்மையான விசுவாசி, அதன்படி நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் அப்படின்னு. ஒரு விசுவாசம் உறுதியோடு இருந்தா என்ன செய்யணும், அல்லாஹ் ஒரு பாணிய சொல்லி கொடுத்திருக்கான், இப்ப இது இறைவேதம், இது இறைவேதம் இல்லைன்னு நீ சொல்றதா என்ன செய்யணும், வேற ஒண்ணு கொண்டு வந்து காட்டு, இறைவேதம் காட்டு. சவால் குல் இன்குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாருக்கு நாம் இறக்கிய இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டு இருந்தால் ஃபஸூபி சூரத்தி மின் மிஸ்லிஹி, இந்த வடிவத்தில் உள்ள இன்னொன்றை கொண்டு வந்து காட்டு, வதுவு ஷோதாவுக்கு மிந்தூனில்லாகி, உலகத்துல எல்லாரையும் கூட்டு வா. சவால், இது ஏன் வார்த்தை, இது தப்புங்கிற, இது முரணுங்கிற, இது முரண் நிரூபிக்கணும், அதே மாதிரி இதே மாதிரி நீ வேற கொண்டு வா, அப்ப ஏத்துக்கிறோம் என்று சவால் விட்டானே அல்லாஹ். அது மாதிரி அங்கே ஒரு சவால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இது கைத்தடி போட்டால் அல்லாஹ் நாடினால் அது பாம்பா மாறும், சூனியக்காரன் அதே செய்வான்னு ஃபிரௌன் சொல்றான், கூட்டிட்டு வா செஞ்சு காட்டும் பாப்போம், சூனியக்காரர்கள் கைத்தடி போட்டார்கள் பாம்பா ஆகல, கயிறை போட்டார்கள் பாம்பா மாறல, அவன் செய்தது பொய்யி, மூசா செஞ்சது மெய்யி, பிராக்டிக்கலா நிரூபித்தார்கள். அதே போன்று இந்த ஜெவமணி அவர்கள்ட்ட பிஜே அவர்கள் அங்க கேட்டாங்க, ஏப்பா நீங்க வந்து நம்புறீங்க பைபிள் இறைவேதம் அப்படின்னு, நீங்க நம்புறீங்க, அதுல கடுமையான விசுவாசம் இருக்குன்னு நம்புறீங்க, அந்த விசுவாசத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, விசுவாசம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இறந்தவர்கள் கூட உயிர்ப்பிச்சு கொண்டு வந்துருவாங்க சொல்லிருக்கு, பைபிள் இருக்குது. நீ இப்ப என்ன செய்யற, மதுரையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மாச்சுவையில் இருக்கிற ஒரு குணத்தை நான் தூக்கிட்டு வரேன், அல்லது அங்கே போயிருவோம், நீங்க ஜபிச்சு எழுப்பணும். இதன் ஏன் கேட்டா, ஏமாத்துறாங்க பேசுவார்கள் எப்படி தெரியுமா, அவர்கள் பேச்சுல பதில் கண்ணில் தண்ணி வரும், எப்படிதான் பேசுறதுக்கு முன்னாடி தண்ணி விடுது எனக்கும் தெரியல, கடுமையான கூட்டம் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, இது இறங்குவீராக அப்படிமா, என்னடா நான் இங்க இருந்து காது கேட்காம போனா சரியாயிடும், பட்டுன்னு ஒரு அடி, என்னாச்சு கேக்குதா, கேக்குது பாடா, அடுத்த ஒரு கூட்டம் வரும், நாங்க ரொம்ப நாளா என் பையன் திக்குவாயா இருந்தாங்க, நீங்க வாயில என்னமோ செய்ய வச்சீங்க, அதோடு நல்லா பேசிட்டான், நாத்தடிக்கு சொன்னா என்ன தெரியல, நல்லா பேசிட்டான் அப்படி. இதுல இவங்களுடைய நாடகம் அம்பலம் ஆயிருச்சு, ஒரு வீடியோல பேஸ்புக்ல அப்படி பரவ விட்டாங்க. என்னடான்னு கேட்டா, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பாதிரியார் போதிக்கிறார், இப்படி வேகமா சொல்றாரு, ஒருத்தர் சூனிய பிசாசு பாதிக்கப்பட்டவர், என்னடானா இவர் இப்படி விரட்ட விரட்ட அப்படியே பேய் வெளிவருதான், இப்படி அவனு போன் வந்துச்சு, ஹலோ சொல்லுங்க.
இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆற விட்டுருக்கிறோம், என்னாச்சு அம்பலம் ஆயிருச்சு. அப்ப இதை வச்சுதான் கேள்வி, நீ உயிர்ப்பிச்சு காட்டு, நாங்க நம்புறோம், எங்களை கேள்வி கேட்காதிய அப்படின்னு போயிட்டாங்க. இதே மாதிரி பல ஆண்டுகள் இவர்கள் வராமல் இருந்தார்கள். வந்தவர்கள் வரிசையில ஜெர்ரி தாமஸ் ஒருத்தர் வந்தார். அவங்க என்ன பண்றதுன்னா, ஊடகத்துல இணையதளங்கள்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி இழிவா கொச்சையா கேவலப்பட்டு அப்படியே பரப்பினார்கள். அவர்கிட்ட விவாதத்தை கூப்பிடுறோம், பைபிளை பத்தி பேசுவோம், வாங்க இதுதான் பைபிள், வாங்க பேசுவோம், பைபிள்னா என்ன பேசி பார்ப்போம். அப்படி பேசுகிற பொழுது அதே சபையில் விவாத களத்தில் வைத்து ஜெர்ரி தாமஸுக்கு ஒரு அறைகூவல்,